வண்ணார்பேட்டையின் பாரம்பரியமிக்க மிக பிரம்மாண்டமான சோனா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மற்றும் மயூரி டிவி இணைந்து வழங்கும் இந்த சிறப்பான நவராத்திரி குலு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குங்க. ஸோ இந்த வருஷம் நவராத்திரி எப்படி இருக்குமோ அப்படின்னு நிறைய வீடுகளில் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனாலும் அந்த பயம்லாம் இல்லாமல் பாதுகாப்போடு ரொம்ப அழகாக இந்த வருஷம் நவராத்திரி எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்களும் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுற எல்லா வீடுகளுக்கும் வந்து பார்த்துட்ருக்கோம். அழகாக இந்த வருடம் மிக சிறப்பாகவே எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா வீட்டில் குழந்தைகள்லாம் லீவ் அப்படிங்கிறனால வீட்டில் இருக்கிறதுனால ரொம்ப ஜாலியாக உற்சாகமாக குடும்பத்தோடு செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் குலு அவங்க கையால் பண்ண விஷயங்கள் நிறைய வச்சுட்ருக்காங்க, பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சோனா ரெடிமேட்ஸ் நிறுவனத்தில் வந்து இந்த வருஷமும் தீபாவளியை முன்னிட்டு இந்த சரஸ்வதி பூஜையில் இருந்து தீபாவளி வரைக்கும் உள்ள சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு நீங்கள் ட்ரெஸ்ஸஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்காக பரிசு காத்துட்டு இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் 5000 ரூபாய்க்கு நீங்கள் பரிசு வாங்கும்போது ஒரு அழகான பரிசு கூப்பன் கொடுக்குறாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு மெகா பரிசாக ஒரு ஸ்கூட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வருஷம் தீபாவளியை சோனா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் அவங்க கொடுக்குற ஸ்கூட்டியோடு செலிப்ரேட் பண்ண எல்லாரும் ரொம்ப ஆவலோடு இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியை நம்ம போகலாம். இன்றைக்கி யார் வீட்டில் எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வீட்டிற்கும் வேதவல்லி மாறி நாற்கவியும் தந்திடுவாய் ஞானதேவி மாறி. வேர்காட்டில் வீட்டிற்கும் வேதவல்லி மாறி நாற்க
மிக பிரம்மாண்டமான ஷோரூம் வண்ணார்பேட்டை சோனா ரெடிமேட்ஸ் மற்றும் மயூரி டிவி இணைந்து வழங்கும் இந்த சிறப்பு குலு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி வந்து பெருமாள்புரம் பகுதியில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம். இவங்க வீட்லேயும் குலு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. வீட்டுக்குள்ளே நுழையிறப்பவே ஏதோ ஒரு கோவிலுக்குள்ளே நுழைஞ்ச ஒரு ஃபீல் கண்டிப்பாக வந்துச்சு, அந்த மாதிரி இருந்தது. ஸோ அவங்கக்கிட்ட அவங்க வீட்டு குலுவை பற்றி கேட்போம், நிறைய சிறப்புகள் இருக்குது, அவங்க மூலமாகவே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம், என் விஷாலாட்சி என் பேர். நாட்டியப்பள்ளி ஏதோ வச்சுருக்கீங்க, அதை பற்றி? ஆமாம், சிவாலயா டான்ஸ் ஸ்கூல் பண்ணிகிட்ருக்கிறேன். கடந்த ஒரு 18 வருஷமாக நான் நடத்திட்டுருக்கிறேன். இப்போ குழு வந்து 20 வருஷமாக நாங்கள் வச்சிட்ருக்குறோம். ஆமாம், நிறைய தடவை மயூர் டிவியே வந்திருக்காங்க, காண்டாக்ட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து இந்த வருஷம் என்ன இது ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காஞ்சி காமாட்சி உள்ள ஸ்தல வரலாறு. அதாவது கைலாசத்தில் வந்து சிவன் கண்ணை வந்து பார்வதி வந்து பொத்துற மாதிரி, கண்ணை வந்து பொத்துற மாதிரி இவ்வளோ இது பவுச்சர் தான் நாங்கள் இது பண்ணி வச்சுருக்குறோம், ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். அந்த இதில் என்னென்னா, சிவன் கோவம் வந்து அவர் கண்ணை பொத்துனவுடனே அண்டம் எல்லாமே ஆடாமல் அசையாமல் அப்படி நின்னதுனால, நீ இப்படி ஒரு தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொன்னால், நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு பார்வதி வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறா சிவன்கிட்ட. இல்லை, நீ வந்து கீழே பூலோகத்துக்கு போய் தவா இருந்து நீ இது பண்ணணும், என்னை வந்து வழிபட்டு நீ அதுக்கப்புறம் தான் சாப விமோசனம் அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் காஞ்சியில் போய் மண்ணால் சிவன் சுயம்பு உருவாக்கி அதுக்கு பூஜை பண்ணுறாங்க. அப்போ இவளோட பக்தியை சோதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவன் என்ன பண்ணுறாரு, தன்னோட தலையில் உள்ள கங்கையை வெள்ளம் வர மாதிரி அடித்து, கரையோரெல்லாம் வெள்ளம் வருது, வெள்ளம் கடந்து வரும்போது தன்னோட தான் செஞ்ச வந்து சிவன் வந்து மண் வந்து கரைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவள் அந்த சிவலிங்கத்தை மார்போடு அணைச்சி வச்சிருக்கிற ஒரு இது தான் அங்கே காஞ்சி காமாட்சியோட ஸ்தல வரலாறு. மாமரத்துக்கு கீழே தான் அந்த இதை பண்ணுவாங்க. அதை வந்து நாங்கள் இப்போ மாமரத்தில் பண்ணாமல் கைலாசத்தில் உள்ள இதை வந்து நாங்கள் இது பண்ணி வச்சுருக்குறோம். ஒன்று இன்னொன்று பார்த்திங்கன்னா, பிரகதீஸ்வரர் ஆலயம், அது வந்து தஞ்சாவூரில் உள்ள இதை வந்து நாங்கள் இது பண்ணி வச்சுருக்குறோம். இன்னொன்று நவகிரகத்துக்குள்ளே கோயில் ஸ்தலங்கள் என்னென்ன ஊரில் என்னென்ன இது இருக்குது, கும்பகோணத்தை சுற்றி தான் எல்லா ஊருமே எல்லா ஸ்தலமுமே இருக்குது, அதை நாங்கள் காட்டியிருக்கிறோம். இப்படி வருஷம் வருஷம் ஏதாவது ஒரு புதுமை பண்ணிகிட்ருக்குறோம். இந்த வருஷம் காஞ்சி காமாட்சியும் ஏகாம்பரேஸ்வரர் ரொம்ப அழகாக தெளிவாக அதை கேட்குறதுக்கு முன்னாடி அவங்களாவே சொல்லிட்டாங்க, இதுதான் நம்ம வச்சுருக்கோம் இதுதான் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி. அது போக கின்னஸ் சாதனை ஏதோ பண்ணதான், அதையும் நீங்கள் சொன்னால் நல்லா. அதாவது டான்ஸில் வந்து முதல்ல இதில் மெட்ராஸில் பண்ணணும், 5000 வேறு பரதம் 5000ங்கிற டைட்டிலில் நம்ம இது என்னோடய ஸ்கூல்லேருந்து, அதாவது திருநெல்வேலியில் எங்கள் ஸ்கூலில் சிவாலயா டான்ஸ் ஸ்கூல்லேருந்து ஒரு 50 பிள்ளைங்களை கூட்டு போனேன் முதல்ல. அதுக்கப்புறம் அதை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு சிதம்பரத்தில் அம்மா பண்ணாங்க. ஒரு அம்மா அவங்களுக்கு இங்கேருந்து நம்ம 60 பிள்ளைகள் நான் நம்ம ஸ்கூலில் டான்ஸ் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு போனோம். திரும்பி அதை பிரேக் பண்ணுறதுக்கு 10000 போட்டாங்க, பரதம் 10000 அப்படின்னு. அது லாஸ்ட் இயர் நம்ம கொரோனாக்கு முன்னாடி ஜஸ்ட்டு பிப்ரவரி நாங்கள் பண்ணோம், மார்ச்சில் அஃபெக்ட் ஆகிதாச்சு. பிப்ரவரி மாதம் போய் அந்த பரதம் 10000 இது கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வந்திருக்கிறோம். ஆமாம் ஆமாம், ஹாட்ரிக் அடிச்சிருக்கோம் கண்டிப்பாக கண்டிப்பாக. என் பேர் ஈஸ்வர சுப்பையா, நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கேன், செகண்ட் இயர். அம்மாவுக்கு வந்து எப்போவுமே குழு வைக்க ரொம்ப இஷ்டமாக இருக்கும். அவங்க நான் அவங்கள பார்த்து சின்ன வயசுலேருந்து விளாட்னால எனக்கும் ஆசை. நீங்கள் எதாவது ரெடி பண்ணியிருக்கீங்களா? நீங்களாக ரெடி பண்ணியிருக்கீங்களா? நானாக ரெடி பண்ணதுன்னா அப்படிலாம் சொல்ல முடியாது, ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணோம். அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சது அவங்க செஞ்சது தான், அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக. ஹாய், உங்கள் பேர் சொல்லுங்கள். கலாரஞ்சினி. வாவ், செம பேராக இருக்கே. அப்புறம் என்ன படிக்கிறீங்க? தேர்ட் ஸ்டாண்டர்ட். சரி, நீங்கள் சொல்லுங்கள், அம்மா எங்கள் வீட்டில் கொலு வச்சதில் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு? காமாட்சி அம்மா. நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணி கொடுத்தீங்களா? என்ன பண்ணி கொடுத்தீங்க? இந்த லைட் எல்லாம் செட்டப் பண்ணுறது. நீங்கள் செட்டப் பண்ண அதான் இவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குதா, செமையாக இருக்குது. உங்கள் வீட்டு கொலு ரொம்ப நல்லாயிருக்கு. பார்த்தவங்கலாம் சொன்னாங்களா? உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் வந்தாங்களா, பார்க்க வந்தாங்களா? இனிமேல் தான் வருவாங்க? இல்லை, இனிமேல் தான் வருவாங்க.
ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. உங்கள் வீட்டில் குழந்தைகளோட பையனோட சேர்ந்து அழகாக ரெடி பண்ணியிருக்கீங்க, மனசுக்கு பிடிச்ச அமைஞ்ச மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் வருஷந்தோறும் இதே மாதிரி இன்னும் சிறப்பாக நீங்கள் பண்ணணும். நம்ம வண்ணார்பேட்டையில் மிக பிரம்மாண்டமான ஒரு ஷோரூம் சோனா ரெடிமேட்ஸ் வந்து மயூரி டிவி இணைந்த நிகழ்ச்சியை பல வருஷமாக நடத்துகிறாங்க, உங்களுக்கு தெரியும். இது 18வது வருடம். ஸோ இந்த வருடம் நடத்தி உங்களுக்காக ஒரு அன்பு பரிசு சோனா ரெடிமேட்ஸ், வண்ணார்பேட்டை சோனா ரெடிமேட்ஸ் நிறுவனத்தின் சார்பாக. வாங்க, தீபாவளிக்கு நிறைய ரகங்கள் எல்லாமே வந்திருக்கு, சலுகை அதை எடுத்து பாருங்கள் என்ன வந்திருக்கு அப்படின்னு. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? கொஞ்சம் பாருங்கள் பாருங்கள், நீங்கள் பாருங்கள். அதான் நம்ம வண்ணார்பேட்டை ஷோரூமில் வந்து இந்த தீபாவளிக்கு நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு. சரஸ்வதி பூஜை தொடங்கி தீபாவளி வரைக்கும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு வந்து பரிசு பொருள் உங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வண்ணார்பேட்டை ஷோரூமில். தவறாமல் நீங்கள் குடும்பத்தோடு வருவீங்க அப்படின்னு நினைக்கிறோம். எப்படி இருக்குது பிள்ளையார், எப்படி இருக்கிறார் பாப்பா? நல்லா இருக்கா? அப்படி சூப்பராக இருக்கா? எங்கே வைக்கலான்னு இருக்கிறீங்க? இதை எந்த இடத்துல வச்சா அம்சமாக இருக்கும்? ஓகேம்மா, ரொம்ப நன்றி. உங்கள் சந்தித்ததில் எங்களுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இன்னும் தொடர்ந்து நிறைய சாதனைகள் பண்ணணும். ஸோ தொடர்ந்து கொலுவும் நிறைய வைக்கணும். உங்களை வந்து நாங்கள் அந்த வண்ணார்பேட்டை ஷோரூமோடும் மயூரி டிவியோடும் அடுத்த வருடம் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.